வாங்க, இன்னைக்கு நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு வந்து ஒரு டம்ளர் துவரம்பருப்பும் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பும் எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கு. ஒரு 2 மணி நேரம் ஊறினாலே போதும். இது உங்களுக்கு கடலைப்பருப்பு வந்து வாய்வுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க துவரம்பருப்பு அதிகமா சேர்த்திக்கலாம். நான் வந்து ரெண்டுமே ஈக்குவலா போட்டிருக்கேன். அது கூட 2 வரமிளகாய். ஏன்னா குழம்புக்கு நம்ம மிளகாத்தூள் போடுறதுனால ஓவர் காரமா தெரியும். அதனால அரைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இது கூட 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஏன்னா கருவேப்பிலை வந்து அந்த உருண்டையில போடும்போது தூக்கி போட்டுருவாங்க. இப்படி போட்டு அரைச்சிட்டோம்னா நமக்கு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் வந்து கடுகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கும்போது போடுறதுக்காக கொத்தமல்லி தழை, அப்புறம் எண்ணெய், உப்பு. இந்த வடமாவு கூட, அதாவது இந்த உருண்டை குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அந்த பருப்பு கூட போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பருப்பு அரைச்சி எடுத்துட்டு அது கூட நிறைய பொடியாக இருக்குள்ள சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, கொஞ்சம் கறிவேப்பிலையும், கொத்தமல்லி, பல்லு பல்லாக நறுக்கிற தேங்காய். உங்களுக்கு இந்த மாதிரி போட பிடிக்கலன்னா துருவி போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து பருப்பு அப்படிங்கறதுனால கேஸ் வாயு பிரச்சனை வரும் அப்படிங்கறதுனால இஞ்சி பொடி பொடியா நறுக்கிற இஞ்சி, அதே மாதிரி பொடி பொடியா நறுக்கிற பூண்டு, கொஞ்சம் சோம்பு இது போட்டு இது கூட நம்ம கலக்கி உப்பு போட்டு கலக்கிக்கலாம். அரைக்கும் போது நம்ம வந்து உப்பு போடாம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொடி வேணும்னா கொத்தமல்லி தூள், தனி மிளகாய் தூள், இது வந்து குழம்பு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மஞ்சள். இந்த தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா கையில மசிச்சு வச்சிருக்கிறேன். அப்பதான் வந்து குழம்பு வந்து நல்ல கிரேவியாகவும் அதே மாதிரி குழம்பு நமக்கு நல்ல நிறையாவும் கிடைக்கும். அதுக்காக தேங்காய் வந்து ஒரு 4 துண்டு தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். இது நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நீங்க வேணா இதுல தேங்காவை வடிச்சிட்டு இந்த பால் ஊத்தினாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியா புளி, டேஸ்டுக்காக புளி, புளி ஊத்தலன்னா வேற டேஸ்ட்ல இருக்கும். லைட்டா புளி ஊத்துனீங்கன்னா அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இவ்வளவுதான். இப்ப நம்ம இந்த வந்து இந்த பருப்பை அரைச்சி எடுத்துட்டு அது கூட இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல பருப்பை அரைச்சிட்டு எடுத்துட்டு இருந்துடலாம். நம்ம வந்து இப்போ பருப்பை அரைச்சி எடுத்துருக்குறோம். ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் குறை குறைன்னு எடுத்தாதான் அது உள்ள அந்த ஜூஸ் எல்லாம் போய் வேகும்போது நல்லா இருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து இட்லி பானையில அவிச்சுதான் போட போறோம். அதாவது உருண்டை அரைவேக்காடு எடுத்து போட போறோம். இல்லைன்னா வந்து எனக்கு வந்து எப்பவுமே உடஞ்சிரும் குழம்புக்குள்ள போடும்போது. அதனால நான் வந்து வேக வச்சு எடுத்துதான் போட போறேன். அதையும் பார்க்கலாம். இப்ப வந்து நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. அது கூட வந்து தேவையான அளவு உப்பு, அதாவது அரை உப்பு தான். ஏன்னா நம்ம குழம்புல போடுறோம், அந்த குழம்புல இது தண்ணி இதுக்குள்ள இறங்கும் போது ரொம்ப உப்பாயிரும். அதனால பாதி உப்பு போட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடியான சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, சோம்பு, பூண்டு, தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பிசைஞ்சிட்டு இது கூட வேணா நீங்க முருங்கைக்கீரை கூட போட்டுக்கலாம். அதுவும் வந்து சத்து தான். உங்களுக்கு இந்த காரம் பத்தலை தான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க. நான் குழம்புல காரம் போடுறதுனால இதை கம்மியா போட்டிருக்கேன். வேணா இதுல இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு மட்டும் கம்மியா போட்டுட்டு மீதி காரம் இதெல்லாம் வேணா போட்டுக்கலாம். இப்ப நான் இதுல கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் இதுல சேர்த்திக்க போறேன். ஏன்னா நம்ம கருவேப்பிலை போட்டு அரைச்சதுனால கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். இப்ப இத சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்ச மாவு இதெல்லாம் கலந்து ஒரு 20 உருண்டைக்கு பக்கம் வந்திருக்கு. ஒரு சின்ன டம்ளர்ல தான் 2 டம்ளர் எடுத்தேன். 50-50 கிராம் பருப்பு தான் இருக்கும். இதெல்லாம் போடும்போது நமக்கு 20-21 உருண்டை வந்திருக்கு. இதை வந்து ஒரு இட்லி தட்டில் நல்ல துணி நினைச்சிட்டு அதை வச்சு ஆவியில வச்சு ஒரு 5 நிமிஷம் அதாவது தொட்டு பார்த்தா அந்த ஒட்டாம லேசா பிசு பிசுங்கிற மாதிரி தெரியும். அப்ப எடுத்துக்கலாம். இப்ப இதை வேக வைக்கலாம். வாங்க, நம்ம இட்லி பானையில தண்ணி வச்சு அது நல்லா கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் தண்ணி வச்சு. இந்த எடுத்து வச்சிருக்கிற உருண்டைய ஆவியில வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊத்தி காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கடுகு,
அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு. அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், வெங்காயம் கறிவேப்பிலை. இப்போ இது நல்லா வதங்கட்டும். எப்பவுமே பருப்புருண்டை குழம்பு செய்யும் போது முதவே வந்து இந்த தாளத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பருப்புருண்டை ரெடி பண்ணி வேக வச்சோம்னா அது வெந்துட்டு இருக்கு ஒரு பக்கம், நமக்கு சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். இப்ப அந்த பக்கம் உருண்டை வந்து வெந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள நம்ம இங்க குழம்பு தாளிச்சுக்கலாம். ஏன்னா இது நல்லா பொதிச்சாதான் டேஸ்டா இருக்கும். அதுக்குள்ள அது வெந்துடும், வெந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அதை ஆற வச்சு போட்டாதான் கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும். வெங்காயம் வந்து முழுசு முழுசா வேணும்னா இந்த மாதிரி இருக்கும் போதே தக்காளி போட்டுக்குங்க, இல்லன்னா இன்னும் நல்லா வேணும் நல்லா வதக்கிடுங்க. நல்லாவே வெந்துருச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி, இது குழம்புக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கல. எனக்கு குழம்பு அதிகமா வேணும் அப்படிங்கறதுனால நான் வந்து தக்காளி வந்து 2 ஆப்பிள் தக்காளியும் 1 நாட்டு தக்காளியும் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி நல்ல அந்த கிரேவி மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்மளோட தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி வந்து கையில மசிச்சு ரசத்துக்கு மசிச்ச மாதிரி மசிச்சு போட்டதுனால எதுவுமே இல்லை, தூக்கியும் வீச மாட்டோம் சாப்பிடும் போது. இன்னொன்னு வந்து இந்த அளவுக்கு வதக்கணும், இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கினாதான் எப்பவுமே எந்த குழம்புமே டேஸ்டா வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடிகள்லாம் போட்டுக்கலாம், போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். அது லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி கொஞ்சமா ஊத்திக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி இத நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்கலாம். இது கொதிக்கட்டும், அதுக்குள்ள நம்ம வேக வச்ச உருளை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாக்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி பிசு பிசுன்னு தெரியுற மாதிரி தெரியும், அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா ஆறட்டும். அப்பதான் வந்து கொஞ்சம் கரையாம இருக்கு அதுக்குள்ள போடுறதுக்கு. அதுக்குள்ள இது கொதிக்கட்டும். இப்போ இந்த புளி ஊத்தினதுக்கு அப்புறம் பச்சை வாசனை போயிடுச்சு, நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விடுது. தேங்காய் ஊத்தி இருக்கிறதுனால சீக்கிரமா குழம்பு வந்து கெட்டியாயிரும். இது வந்து எப்பவுமே இந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா இருக்கணும், அப்பதான் அந்த பருப்பு ரெண்டை போடும்போது குழம்பு வந்து இஞ்சி வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். இது இப்படிதான் தெரியும், கடைசியில பாத்தீங்கன்னா குழம்பே இருக்காது, எல்லாமே உருண்டை வந்து இஞ்சிடும். அதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்ஸ், நம்ம நல்ல குழம்பு கொதிச்சு வரும்போது ஒரு சின்ன ஒரு பாத்திரத்துல குழம்பு பாதி எடுத்துட்டு பாதி குழம்புல இந்த உருண்டை இருக்கிற மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து எல்லா குழம்பும் அந்த உருண்டை இஞ்சாது, நமக்கு சாப்பிடும் போது குழம்பு தனியா கிடைக்கும். இப்ப இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜ்ல இது குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு எது பத்தலையோ அதை நம்ம இது கூட சேர்த்திக்க விடணும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு, மேல வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது.
இதுல வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து நம்ம கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச உருண்டைய சிம்ல வச்சுட்டு ஒன்னொன்னா சேர்த்திடலாம். எல்லாம் உருண்டையும் போட்டுட்டு நம்ம லைட்டா இப்படி கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகுது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் வந்து இந்த குழம்பெல்லாம் இந்த உருண்டைக்குள்ள இறங்கும், நல்ல டேஸ்டாவும் இருக்கும். மூடி வைக்கணும்னாலும் வைக்கலாம், இல்ல அப்படின்னா இப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்ப நம்மளோட குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சு எண்ணெய் திரும்பி இதுலயும் பிரிஞ்சு வந்து உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதுல ஒரு 10 நிமிஷம். இப்ப நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லியை தலையை தூவி இறக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ், நம்ம வந்து எப்பவுமே இந்த குழம்பு வைக்கும்போது கண்டிப்பா உருண்டை குழம்பு, அதுவும் நீங்க கையில உருட்டி போட்டீங்கன்னா இந்த குழம்பு ஃபுல்லா அந்த பருப்பு வந்து எடுத்துரு தண்ணியை ஃபுல்லா. இப்படி போட்டாலுமே குழம்பே இருக்காது கடைசியில. அதுக்காக நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாதி குழம்பை எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஊத்தி சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த உருண்டையில வந்து பிச்சு சாப்பிடும் போது அதுல வந்து உப்பு காரம் இறங்காத மாதிரி இருந்ததுன்னா இந்த உருண்டைய பிச்சு போட்டு ரெண்டா பிச்சு அதுல லைட்டா குழம்பு ஊத்தி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாருங்க நம்மளோட உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.